ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச க்ளீனிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி வந்து கிச்சன் க்ளீனிங் வ்ளாக் தான். பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்வக்கோளரில் எல்லாத்தையும் அள்ளி மேலே கிளையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஆக்சுவலாக ஒரே ஒரு பாத்திரம் வந்து எடுக்க போனேன், பார்த்தா தேவையில்லாத பாத்திரமாக இருந்தது. உடனே டக்குன்னு யோசனை வந்துருச்சு, எதுக்கடா அப்படி தேவையில்லாத பாத்திரம்லாம் கீழே போட்டு டம்ப் பண்ணி இடத்த அடைச்சி வச்சுட்டு பெசாமல் அதெல்லாம் மேலே எடுத்து வச்சுட்டு ஃபங்க்ஷனலாக வைக்கலாமே, கபோர்ட்ஸ் எல்லாம் எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மிச்சதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இந்த வீடு பால் காய்ச்சி வந்ததுக்கு அப்புறமா வச்ச திங்ஸ் அப்படி அப்படியே இருந்தது. ஸோ இன்றைக்கி தான் அதுக்கு வந்து ஒரு ஐடியா பண்ணி சரி தேவையானதை மட்டும், ஏன்னா இத்தனை நாள் யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும் எந்த திங்ஸ்லாம் தேவைப்படுது, எதெல்லாம் ரொம்ப நாளாக தேவைப்படாமல் சும்மாவே உள்ளே உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்து அதெல்லாம் வேறு இடத்துல வச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கபோர்டுக்குள்ளே ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸஸ்ஸு, அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸஸ்ஸு அந்த மாதிரி நிறையா உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக வந்து சிலதுக்கு மூடி காணோம், டிஃபன் பாக்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு கலெக்ட் பண்ணி ஒன்றா வந்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே நல்லா தொடச்சிட்டு அந்தந்த கபோர்டில் வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு. சில பேர் கேட்பீங்க, எதுக்கு இவ்வளோ டிஃபன் பாக்ஸஸ் எதுக்கு இது வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இருக்கிறது வந்து ஒரு நல்ல கிராமத்து சைடு. ஸோ இங்கே வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஏதாவதுன்னா இந்த யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸஸ்ல எல்லாம் கொடுத்தோன்னா அவங்க ஒரு மாதிரி சீப்பாக நினைப்பாங்க நம்மளை. ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் வந்து கொடுத்தா மட்டும்தான் அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நாகரிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து யாருக்குமே எது கொடுத்தாலும் அந்த பாத்திரத்தை நான் அவங்களுக்கு கொடுத்து விடுவேன், அந்த பாத்திரத்தில் அவங்க ஏதாவது செஞ்சு எனக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றிப்போம். முக்கியமாக அம்மா நானும் வந்து அம்மா வீட்டுக்கு ஏதாவது கொடுத்து விடுவேன், அம்மா அங்கேருந்து எனக்கு ஏதாவது கொடுத்துடுவாங்க, எங்கள் அத்தை வீட்டுக்கு ஏதாவது கொடுத்து விடுவேன். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஸ்குள்ளேயுமே இந்த மாதிரி கொடுத்துக்குவோம். இந்த கவரில் பேக் பண்ணி கொடுக்கறது, நம்ம சாப்பிட்டுட்டு கடையில் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா பேக்கடு டிஃபன் பாக்கஸ் மாதிரி, ஸோ அதெல்லாம் வந்து வச்சு கொடுத்தோன்னா ரொம்பவே கேவலமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணவே மாட்டோம் நான் எங்கள் ஊர் சைடு, அதாவது நான் இருக்கிறது மதுரை சைடு தான். ஸோ அதை அங்கிட்டு தான் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து இன்னுமே அதெல்லாம் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கபோர்டாக எடுத்து எடுத்து ஒர்க்கை முடிச்சுட்டு தான் அடுத்ததை வந்து ஃபுல்லாமே ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்தந்த ஸ்டேஜில் இருக்கிறது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் சிங்க் பக்கத்தில் இருந்த கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக தொடச்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா வால் டைல்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த ஸ்டிக்கர் எங்கே வாங்கியிருந்தீங்க, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க் கொடுங்கண்ணே. ஆக்சுவலாக அது ஸ்டிக்கர் இல்லைங்க, அது ஒரு டைல்ஸ் தான். அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டோட கிச்சன் டூர் தான் வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் ஷேர் பண்ணால் டாப்பிக்கை விட்டு மாறி போயிடுவோம். ஸோ அதுக்காக தான் சைட் பை சைடாக வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே பசி வேறு. ஸோ அதனால் சிம்பிளாக எனக்கு வந்து கிச்சடி வந்து நான் பண்ணிக்கிட்டேன், மற்றவங்க எல்லாருக்குமே டிஃபன் வந்து கொடுத்தாச்சு. ஸோ நான் தான் ரொம்ப லேட் நைட்டுமே வேலை பார்த்துட்டு இருந்தேன். சாட்டர்டே சண்டே லீவ் அப்படின்றனால குழந்தைங்கள்லாம் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும்தான் இருந்தேன், என் ஹஸ்பண்ட் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க லேட்டாக தான் வந்தாங்க அவங்களுமே. சரி ஓகே, நம்ம எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி டிவி எவ்வளோ நேரம் தான் டிவி பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மாதிரி போராக இருந்தது, அதனால் இன்றைக்கி க்ளீனிங் வேலை பண்ணலாமேன்னு ஆரம்பித்தேன். அது பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆரம்பித்தது, நைட்டு வரைக்கும் போயிட்டே இருந்தது. அரிசி பக்கெட் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவாக க்ளீன் பண்ணி எடுத்தால் கடைசியில் பார்த்தா நம்ம வீட்டில் தான் ஒரு பை கடையை வைக்கலாம் போல அவ்வளோ பேக்ஸ் இருந்தது. நான் தான் சொன்னேன்னே ஏதாவது இங்கேருந்து வாங்கி கொடுத்து விடுவோம், அங்கேருந்து நமக்கு கொடுத்து விடுவாங்கன்னு சொல்லி அப்படிலாம் கொடுத்து கொடுத்து வந்த பேக்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். பிக்ஸா பேர்லாம் ஒரு இதுலேயும், நார்மலாக இந்த அரிசி வாங்குகிற சாக்கு பை அதெல்லாம் தனியாக ஒரு இதுலேயும் போட்டு வச்சிட்டேன். இதெல்லாம் தூக்கி எறிவும் முடியாது, ஏன்னா இவ்வளோ பை இருந்தாலும் நம்ம எப்போ தேடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பை கூட கிடைக்காது அந்த நேரம்னு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாமேனு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் எடுத்தேன். எடுத்துகிட்டு இதில் வந்து கண்டிப்பாக துணி வச்சு வைக்கிறனால, பையெல்லாம் வைக்கிறனால கரப்பாம்பூச்சி வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணேன், ஃபுல்லாமே சாக் பீஸ் போட்டு விட்டுட்டேன். போட்டு விட்டு தான் அதுக்கப்புறமா அந்த பேக்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இனி வேணுன்றப்ப மட்டும் நம்ம எடுத்துக்கலாமேன்ட்டு அப்படி நம்ம கிச்சனுக்குள்ளேயே வந்து லாண்ட்ரியும் வந்து வச்சுருக்கோம் ஒரு கார்னரில். ஸோ அதனால் அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த பாக்ஸ் கரெக்டாக அங்கே செட் ஆகிடுச்சு. அங்கேயே வந்து பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ் வந்து அந்த பேக்ஸ் எல்லாமே அங்கே அடுக்கி வச்சாச்சு.
வாஷிங் மிஷினில் துவைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கவர் போட்டு வச்சிட்டேன். ஏன் இந்த கவர் போட்டு வைக்கிறேன் அப்படின்னா, பாப்பா வந்து அப்பப்போ பட்டனை போட்டு திருவிட்டே இருப்பாள். ஸோ இப்படி போடுறதுனால வந்து அந்த வேலை செய்ய மாட்டாள். ஸோ அதனால் கவரை வாங்கி போட்டேன், கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணேன்னா, கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா துணியை வச்சு கூட்டுற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு, அப்புறம் லைட்டாக ஒரு ஸ்பாஞ்ச் அந்த ஸ்க்ரப்பர் மாதிரி வச்சுட்டு, இது வந்து ஸ்க்ராச் ஆகாது இந்த டைல், ஸோ அதனால் நான் அதை வந்து யூஸ் பண்ணுறேன். லைட்டாக எங்கெங்கே ரொம்ப விடாப்பிடியாக இருக்கோ அதெல்லாம் வந்து இழுத்துட்டு, அதுக்கப்புறமா சுத்தமான மினரல் வாட்டர் வச்சு ஃபுல்லாக கழுவி வைப் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் வந்து அந்த உப்பு படிஞ்ச மாதிரிலாம் இருக்காது. டே அப்படியே மறுநாள் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரே நாள் என்னால் ஃபுல்லாக பண்ணவே முடியல. அதனால் நெக்ஸ்ட்டு சண்டே காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரே வேலை தான். ஸோ இதையுமே நான் ஈவினிங் டைம் தான் கமிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மிச்சத்தை வந்து பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நேற்று மேலாப்பில் என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் எடுத்து பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கபோர்ட்ஸ்குள்ளே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வெளியே எடுத்து அதெல்லாம் நீட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு ஐடியா. கம்ப்ளீட்டாக கிச்சனை ஃபுல்லாக இது பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா பொங்கல் அன்னைக்கு தான் எல்லாமே இந்த பாக்ஸஸ்லாம் கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் கபோர்ட்ஸை வந்து நான் இது வரைக்கும் துடைக்கவே இல்லை. துடைக்கலைன்னா அப்பப்போ எடுக்கிற இடத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா துடைப்பேன், பட் டீப்பாக அதுவுமே க்ளீன் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஓகே, இன்றைக்கி அந்த வேலையை பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக ஒயிட் கலர் அப்படின்றனால ஈஸியாகவே அழுக்கு நல்லாவே தெரியும், விசிபிளாக. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம வந்து துடைச்சி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நான் மேலே வந்து கொஞ்சம் வால் யூனிட் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து ரொம்ப ஃபங்க்ஷனலாக தான் இருக்கும். என்ன தேவையோ அது மட்டும்தான் வச்சுருப்பேன். இந்த எக்ஸஸாக வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணுற பழக்கமே கிடையாது. அதுவும் முக்கியமாக என்றைக்கோ செய்கிற பீஸாக்காக இன்றைக்கே மைதா மாவு வாங்கி வைக்கிறது, ஈஸ்ட்டு வாங்கி வைக்கிறது, அந்த மாதிரி செய்வோம். பேக்கி அதாவது பேக்கர்ஸ்லாம் ஏதாவது பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் செய்யணும்னா ஏதாவது வாங்கி வைப்பலையா, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் எப்போயுமே வாங்கவே மாட்டேன். எனக்கு வேணும் அப்படின்னா அப்போதைக்கு வாங்கி செஞ்சுட்டு அப்போயே வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவேன். அப்படி இருந்துச்சுன்னா எங்கேயாவது ஒன்று ரெண்டு இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஃபுல்லாக வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணுறதுலாம் நமக்கு செட்டே ஆகாது. ஸோ அதனால் ஃபுல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணி நல்லா குளின் வச்சு கபோர்ட்ஸ் ஃபுல்லாமே வந்து தொடச்சிட்டேன். இது நல்லா எல்லாமே வந்து கிளாஸி ஃபினிஷ் அப்படின்றனால அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும். துடைக்கும் போதே பார்க்கவே நம்ம முகமே பார்க்கலாம், அந்தளவுக்கு வந்து பல பலன்னு ஆகிடும் கபோர்ட்ஸ் எல்லாம். சில பேர் வந்து மேட் ஃபினிஷாக இல்லை பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களா, வீடியோவில் பார்க்க ஒரு மாதிரி இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இது பெயிண்ட் பண்ணலை, மேட் ஃபினிஷும் கிடையாது. இது சுத்தமாக அப்படியே கிளாஸியான ஒரு ஃபினிஷ். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். சில பேர் கவுண்டர் டாப்போட கலர் என்ன கலரு, சில நேரம் டார்க்காக இருக்குது, சில நேரம் லைட்டாக இருக்குதுன்னு கேட்டிருந்தேன். இப்போ இந்த கேமராவில் எப்படி தெரியுதோ இதுதான் ஒரிஜினலான கலர். ரொம்ப லைட்டும் கிடையாது, ரொம்ப டார்க்கும் கிடையாது, மீடியமான ஒரு கலர் இதுதான். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அதாவது கிச்சன் டூரில் டீட்டெயில் வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா எதெல்லாம் தீந்துருச்சோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன் கிராசரி ஐட்டம்ஸ். ஸோ அதெல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து மாற்றி வச்சுட்டேன். இப்போயே இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அப்படியே கரெக்டாக எதெல்லாம் ரேராக தேவைப்படுமோ அதெல்லாம் உள்ளே வச்சுட்டு, எதெல்லாம் டெய்லி தேவைப்படுமோ அதெல்லாம் கொஞ்சம் வெளியே வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என் கை கெட்டின இடத்துல இருக்கிற கபோர்ட்ஸை நான் இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். இந்த கிளாஸ் பாட்டில் வாங்கினதுலேருந்து சும்மாவே இருந்துச்சு, எனக்கு பயம் எது எடுத்து உடச்சிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அப்புறம் எதுக்கு வாங்கினோம், எடுத்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது உடையதா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப ரேராக எடுப்போம். அந்த கருப்பு உளுந்து, இந்த மீல் மேக்கர், பச்சை பயிறு, ஸோ அதெல்லாம் ரொம்ப ரேராக எடுக்க வேண்டிய திங்ஸ்லாம் அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி வச்சாச்சு. அப்புறமா எல்லா கபோர்ட்ஸும் நல்லா தொடச்சி விட்டேன், நல்லா ஸ்ப்ரே பண்ணி வச்சாச்சு. எறும்பு சாக் பீஸ் போட்டுட்டேன் முக்கியமாக, ஏன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, நீ எங்கெல்லாம் குழு குழுன்னு இருக்கோ அங்கெல்லாம் வந்து உட்காந்துடும். ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நீட்டாக அந்தந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிடலான்ட்டு. இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சா எங்கேயும் செதறாமல் இன்கேஸ் கொட்டினாலும் பாக்ஸுக்குள்ளேயே கொட்டி கிடக்கும். ஸோ அதுக்காக அங்கே வச்சுட்டேன். ஏன்னா கபோர்ட்குள்ளே வச்சா தான் அப்படியே ரேக்குள்ளே இறங்கி போயிடுதேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சியெல்லாம் செத்தி கிடந்துச்சு. ஸோ அதனால் வந்து எல்லாத்துலேயுமே வந்து எறும்பு சாக் பீஸ் எல்லாமே போட்டு விட்டுடலாமேனு சொல்லிட்டு அதுதான் வந்து போட்டு விட்டுட்டு இருந்தேன். ஒவ்வொரு வேலையுமே வந்து
எடுத்தோடனே அந்த என்ன பண்ண முடியுமோ அந்த வேலையெல்லாம் அதில் வந்து செஞ்சு முடிச்சிடணும். கொஞ்சம் நாள் பட்ட போட இருந்துகிட்டே இருந்தோன்னா அது அந்த விஷயம் வந்து பழகிரும் நமக்கே. இது இப்படி தானே இருந்துச்சு, இதை போய் என்ன மாற்றிட்டு அப்படின்ட்டு. ஸோ எப்பயுமே நீட்டாக வச்சு பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்து அதை கொஞ்சம் கலந்தால் கூட ஐயோ இன்னும் அப்படி இருக்கே அப்படி மாற்றணுமே அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பாக வரும். இதுலலாம் வந்து சுத்தமாக ஓப்பனே பண்ணாத பேக்கெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் உள்ளே பிடிச்சிட்டேன். இது கொட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஸோ அதனால் அது பக்கத்தில் இன்னொரு லாங் யூனிட் இருக்குது, அது வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி லிக்யூட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன், மிக்ஸி ஜாரு இந்த மாதிரி. ஸோ அதுலேயுமே சேம் அதே தான், எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. கீழே வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற ரேக்ஸ் எல்லாமே வந்து இந்த டம்ளர் கிண்ணம் அதெல்லாம் வைக்கிறேன். ஒரு நாளைக்கு 10 தடவையாக திறந்து எடுத்துருவோம். ஸோ அதனால் எப்போல்லாம் தூசி தெரியுதோ அப்போல்லாம் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ முக்கியமாக க்ளீன் பண்ண வேண்டியது வந்து இந்த பேண்ட்ரி யூனிட்டு, அப்புறம் வந்துட்டு அந்த ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்த கபோர்ட்ஸ் அதெல்லாம் வந்து நீட் பண்ணி கிச்சனையும் வந்து நீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது இப்படி தான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு யோசித்து பண்ண ஒவ்வொரு விஷயமும் இந்த கிச்சனில் வந்து இருக்குது. ஸோ வந்து எதுவுமே வந்து நம்ம செய்யறதுன்றது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது, அதை பராமரிக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க். நான் அவ்வளோ பெரிய வீடு கட்டணும், எனக்கு அதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும்னு சொல்லி எப்படியாவது கஷ்டப்பட்டு கூட அதை செஞ்சிரும். பட் கொஞ்ச நாளில் அதுவுமே பழசாகும், அந்த வீடுமே அது பழசாகத்தானே செய்யும். ஸோ அதனால் நமக்கு அதுக்கு மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிடக்கூடாது. ஸோ நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கட்டணுமேன்றதுக்காகவே அதை வந்து முக்கியமாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மேனேஜ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயில்டாக அதை நல்லா மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு எப்பயுமே நமக்கு புதுசாகவே இருக்கும். ஸோ அதுதான் இந்த கிச்சனை பண்ணுறதுக்குள்ளேயே நான் பட்டப்பாடு எல்லார்ட்டையும் திட்டு வேற வாங்கினேன், இதுக்கு இவ்வளோ காசை போய் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், தேவையா, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அப்புறம் பிடுங்கிட்டு போயிடும், நீ நார்மல் இந்தியன் கிச்சன் மாதிரி பண்ணுன்னு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சஜஷன் கொடுத்தாங்க. பட் நமக்கு எது மனசுக்கு பிடிக்குதோ அதை ஒரு தடவையாவது யூஸ் பண்ணி பார்த்தணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் செஞ்சேன். செஞ்சு முடிச்சுட்டு அதையுமே இப்போ நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணி அவங்கக்கிட்ட காமிக்கணும். அதை எதையுமே நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காகவே நான் வந்து அப்பப்போ கிச்சன் இல்லை ஹோல் வீட்லேயுமே எதெல்லாம் ஏதாவது மாற்றமாக இருக்குது அப்படின்னா அது அப்பயே அதுக்கு சொல்யூஷன் என்னவோ அதை தேடி கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணால் தான் எனக்கு தூக்கமே வரும். ஸோ அப்படி தான், ஸோ ஃபைனலாக நம்ம கிச்சன் இப்படி தான் இருக்குது, எதை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சாச்சு. இனிமேல் ஒரு சில திங்ஸ்லாம் வந்து மாற்றணும், பட் அதெல்லாம் மாற்றுறதுக்கு இப்போ டைம் இல்லை, நைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி குப்பையெல்லாம் அள்ளி வச்சுட்டேன், காலையில் தான் டிஸ்போஸ் பண்ணணும். ஃபைனலாக நம்ம கிச்சன் இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலேயாவது யூஸாக இருந்திருக்கும் அப்படின்ச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து சூப்பரான கிச்சன் டூரில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.